ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டியன் சோரில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாண்டியன் சோர் தொடரில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்க்கணும். பாண்டியன் சோர் தொடரில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது. அண்ணன் தம்பி கூட பேசி பழகிறது மயிலுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. மொட்டை மாடலே வந்து படுத்துருந்தாரு. அண்ணன் தம்பி கூட என்னமா பேசி குழாவிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வயறு எரியுது. இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவர் அண்ணன் தம்பி வந்து ரொம்ப பாசமாக இருக்காரு. நேற்று ராத்திரி மாடியில் எல்லோரும் பேசிட்டு அப்படி படுத்துகிறாங்க. அந்தளவு பாசமாக இருக்காரு, ரொம்ப அம்மா அப்பா இருக்காரு. உடனே நீ இவ்வளோ இப்படியே விட்டுறாத, ரொம்ப கஷ்டம், உடனடியே அனிமோனுக்கு ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணி உன் பேச்சை தான் கேட்கணும், முடியும் மாப்பிள்ளையை வைக்கணும், நீ ஏற்பாடு பண்ண சொல்லு சொல்கிறாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா செய்ய சொல்கிறது, அத்தைக்கிட்ட போய் அத்தை நான் சாப்பாடு கொண்டு போகல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வா அப்படின்றாங்க. உடனே முகம் வந்து இம்பட்டாக போயிருந்து அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வரவே இல்லை. அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, தெரியலடா பொண்டாட்டி படுத்தே இருக்கா, அப்படியே அன்ட்டு ஓடி வர்றாரு. வந்து தங்கம்கிட்ட என்ன ஆச்சு கேட்குறாரு, உங்களுக்கு தான் என் மேலே பாசமே இல்லை, அதான் எனக்கு வந்து மனசே கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு பொண்டாட்டியே வேணாம். அப்படி யார் சொன்னா, நான் உங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், அப்போ பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அனிமோன் கூட்டின்னு போக கேட்குறேன், அனிமோன் தானே கூப்பிட்டு அப்பாட்ட சொல்லி கண்டிப்பாக கூட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அனிமோன் வந்து எப்போ கூட்டு போவார் என்னன்னு தெரியல. இப்போ வந்து நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. பாண்டியன்கிட்ட வந்து பேசுறதுக்கே அது சரவணன் வந்து பயப்படுறாரு. சரி நான் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அவள் அப்பாவுக்கு 50வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண போகிறாங்க. அப்போ கரெக்டாக அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. உடனே அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பா பயங்கரமாக திட்டாரு, என்னை கேவலப்படுத்திட்டு அவமானப்படுத்தி பெருசாக அர்ச்சனை தட்டத்துக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு ஏசிடுறாரு. உடனே மனசு உடஞ்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இப்போது பெருசாக வந்துட்டு அப்படின்னு ஏசுறாங்கன்னு அழுதுகிட்டே அதை இடத்த விட்டு போயிடுறாங்க. மீனா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எப்படியோ பிடிச்சா வணக்கம் சேர் சிஸ்டர் பண்ணிட்டேன்.